தமிழ்நாட்டில் குழந்தைகளுடைய அந்த வன்கொடுமைகள் இந்த மாதிரி அபியூஸ்லாம் எவ்வளோ இருக்கு, அது எப்படி நீங்கள் வந்து இதில் வந்து ஆக்டிவாக இருக்க போறீங்க? அதான் சி, ஃபர்ஸ்ட்லி எனக்கு ரொம்ப யூனிசெஃப் டீமுக்கு ரொம்ப நன்றி சொல்ல விரும்பப்படுறேன். பிகாஸ் என்னை இது ஒரு ரொம்ப ஒரு மீனிங்ஃபுல்லான டாஸ்க், இட்ஸ் நாட் ஜஸ்ட் லைக் எனி அதர் ஜாப், இது ஒரு ரொம்ப மீனிங்ஃபுல்லான ரெஸ்பான்சிபிளான டாஸ்க் அண்ட் இட்ஸ் அ வெரி சீரியஸ் சென்சிட்டிவ் இஷ்யூ, எஸ்பெஷலி வாட்ஸ் ஹேப்பனிங் வித் சில்ட்ரன். ஸோ எங்கள் குழந்தைங்களுக்கு நிறைய லாட்ஸ் ஆஃப் திங்ஸ் ஆர் ஹேப்பனிங். ஸோ நான் என்ன விருப்பப்படுறேன்னா, ஐ வாண்ட் டு க்ரியேட் அவேர்னஸ். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் சில பேருக்கு இன்னும் என்ன நடக்கிறதுன்னு தெரிய மாட்டேங்கிறது. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு பி ஆஸ் அ ஸ்போக்ஸ் பர்சன், பி க்ரியேட் அவேர்னஸ், இன்சிஸ்ட் ஆன் எடுகேஷன். அண்ட் எனக்கு இது ரெண்டும் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஐ ஃபீல் அன் எடுகேட்டட் சைல்டு அண்ட் அன் அவேர் சைல்டு வில் டெஃபினெட்லி பி ஏபிள் டு ஹாவ் அ பெட்டர் ஃபியூச்சர். எனக்கு ஆஸ் ஆஃப் நவ் ஸ்டெப் ஒன், ஏன்னா திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் டே ஆஸ் த யூனிசெஃப் செலிபிரிட்டி அம்பாசிடர். ஸோ ஸ்டெப் ஒன், திஸ் இஸ் மை பிளான் டு ஜஸ்ட் கிரியேட் அவேர்னஸ். இல்லை கண்டிப்பாக ஐ திங்க் லீகலாக பார்த்தா கூட தே ஷுட் பி ஸ்ட்ரிக்டர் லாஸ், ஸ்ட்ரிக்டர் ரூல்ஸ் அண்ட் யூனிசெஃப் இஸ் ஒர்க்கிங் டுவர்ட்ஸ் தெம். அதான் இப்போ பேசினது பற்றி ஐ திங்க் லைக் நிர்மலா மேம் சொன்ன மாதிரி, ஸ்கூலில் யூனிஃபார்மில் லவ் பண்ணால் இட்ஸ் ஜஸ்ட் அ ஹார்மோனல் சேஞ்ச்னு சொல்லுவாங்க. ஸோ சி, என்னை பொறுத்த வரைக்கும் ஐ எம் அன் ஆக்டர். ஸோ நம்ம நிறைய ஃபேண்டசி காமிக்கிறோம் படத்தில், அது ரொம்ப சீரியஸாக எடுத்துக்க கூடாது. நல்ல படங்கள் இருக்குது விச் கிரியேட் வேல்யூஸ், விச் யூனோ ஹேஸ் அ மெசேஜ், ஆனாலும் ஃபிலிம்ஸ் ஆர் ஸ்டில் ஃபேண்டசி. ஸோ ஒரு எஜுகேஷன் இருந்தால் அது கண்டிப்பாக ரியாலிட்டி என்ன, ஃபேண்டசி என்னென்னு எல்லாருக்கும் தெரியும். இப்போ எனக்கு தெரியுது, உங்களுக்கு தெரியுது, தெர் லாட் ஆஃப் பீப்புள் ஹூ ஆர் ஸ்டில் அன்அவேர் ஆஃப் இட். ஸோ அந்த அவேர்னஸ் கிடைச்சாலே யூல் நோ, சரி இது ரைட்டா இது ராங்கா, கண்டிப்பாக தெரியும். கொஞ்சம் சிம்பிளான தமிழில் சொல்லுங்களேன் ப்ளீஸ். சரி, இப்போது அதுக்காக தான் சென்சர்னு ஒருத்தர் இருக்காங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி ஒரு யூ சர்டிஃபிகேட், ஒரு யூஏ சர்டிஃபிகேட்னா அது கண்டிப்பாக வி ஷுட் ஸ்டிக் பை இட். ஏன்னா யூஏ எதுக்கு சொல்கிறாங்க, ஏன்னா இது இதெல்லாம் சில சில்ட்ரன் எண்ட் ஆஃப் தி டே ஆர் வெரி இன்னசென்ட், சில இதெல்லாம் அவங்க அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வராது அன்டில் அ சர்டன் ஏஜ். ஸோ இஃப் இட்ஸ் அ யூஏ ஃபிலிம், ஐ திங்க் சில்ட்ரன் ஷுட் நாட் பி அலவ் டு அ சர்டன் ஏஜ், ஷுட் நாட் பி அலவ் டு வாட்ச் இட். அது கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருந்தால் கண்டிப்பாக ஐ திங்க் தே வில் நாட் தேர் வாட்ச் த ஃபிலிம்ஸ் விச் ஆர் மென்ட் ஃபார் தேர் ஏஜ். மற்ற சப்ஜெக்ட் வேணாங்க ப்ளீஸ், தேங்க்யூ. வில் ஜஸ்ட் சி, இப்போ நீங்க இது சொல்றீங்கல்ல, தேர் இஸ் நோ டிஃபரன்ஸ் பிட்வீன் அ பாய் சைல்ட் அண்ட் அ கேர்ள் சைல்ட், யூனிசெஃப் ஒர்க்ஸ் ஃபார் சில்ட்ரன். இது எப்படின்னா, ஒரு பாயை ரேஸ் பண்ணும்போது கூட வீட்லேருந்து அது கரெக்டான ரூல்ஸ், கரெக்டான ரெகுலேஷன்ஸ், இஃப் தே ரேஸ்ட் வித் த ரைட் வேல்யூஸ் தே வில் பி ரேஸ்ட் ரைட். ஸோ இது ஓகே, ஆல் மென் ஆர் லைக் திஸ், இப்படி பண்ணுறாங்களே அப்படி பண்ணுறாங்க அப்படி இல்லவே இல்லை. இஃப் யூ ரேஸ் வித் த ரைட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் யூ வில் டெஃபினெட்லி டேர்ன் அவுட் வெல். வீட்டால் வந்து இப்போ ஸ்ட்ரீட் டாக்ஸ் எல்லாம் எடுத்து நீங்க வளர்க்குறீங்க, அந்த மாதிரி ஏதாவது குழந்தைகளை அடாப்ட் பண்ணி படிக்கிற ஐடியா இருக்கு? சரி, நான் என்ன சொல்லுன்னா, ஒரு யூ ஹவ் டு பி ரெடி ஃபார் அ சைல்டு. ஒரு குழந்தைய அடாப்ட் பண்ணுறது ஒரு ஈஸியான விஷயம் இல்லை, அதில் நிறைய ஃபேமிலிஸ் ஃபர்ஸ்ட்லி ஒத்துக்கணும், அதில் நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. ஆஸ் அன் அம்பாசிடர் செல்ஃப் இவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்தால் கண்டிப்பாக ஒரு அடாப்ஷனாக ஒரு சின்ன குழந்தைய வளர்க்குறது. ஸோ அது ஐ டோன்ட் நோ, வென் ஐ எம் ரெடி எஸ் ஐ டெஃபினெட்லி ஹாவ் பிளான்ஸ் ஃபார் இட். வேணாங்க, யூனிசெஃப் பற்றி பேசலாம். தேங்க்யூ, சாரி, இருக்கலாம், வை நாட், எஸ் ஐ திங்க் இஃப் வி ஆர் டேக்கிங் ஸ்டெப் ஒன் கண்டிப்பாக அது ஒரு ஸ்டெப் 10, ஸ்டெப் 11 ஆகி இருக்கலாம். ஸோ கிராமப்புற பெண் குழந்தைகள் மீது ஏற்படுற பாலியல் குறைகளுக்கு எந்த மாதிரி சார் கிராமப்புற வில்லேஜ் சைல்டு ஆ பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்படுறாங்க, அதை தடுக்கிறதுக்கு என்ன மாதிரி? நீங்கள் கொஞ்சம் சிம்பிளான தமிழ் சொல்லுங்கள். சைல்டு அபியூஸ்மென்ட் நிறைய வராங்க. ஆமாம், அதை பற்றி உங்களோட ஒப்பீனியன். திருப்பியும் நான் சொன்ன மாதிரி, அதனால தான் வி ஆர் கேட்டரிங் டு சர்டன் பீப்புள் ஹூ ஆர் அன்அவேர். ஸோ அவங்களுக்கு எஜுகேஷன் எவ்வளோ முக்கியம்னு ரொம்பவே முக்கியம். ஏன்னா இப்போது நான் சில குழந்தைங்கக்கிட்ட பேசியிருக்கேன், அவங்களுக்கு ஸ்கூலோட முக்கியமே அவங்க அது முக்கியமாக இல்லையான்னு அவங்களுக்கே தெரிய மாட்டேங்குது சில நேரம். ஸோ இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எஜுகேஷன் இஸ் நாட் ஓன்லி அபவுட் சரி அட்டெண்டிங் ஸ்கூல் அண்ட் கமிங் பேக் ஹோம், இட் மேக்ஸ் யூ அ பர்சன் ஹூ இஸ் ஏபிள் டு ஹேண்டில் திங்ஸ், ஹூ இஸ் அவேர் ஆஃப் திங்ஸ். ஸோ ஐ திங்க் இட்ஸ் ஆல் அபவுட் கேர்ள்ஸ் எஜுகேஷன், அது ஒரு மேஜிக் புல்லட் சொன்ன மாதிரி. எஜுகேஷன் சிஸ்டம்ல சேஞ்சஸ் வேணும்னு சொல்றீங்க, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி கண்டிப்பா
கண்டிப்பாக அது வேணும். ஏன்னா இப்போ நான் ஸ்கூலுக்கு போகும்போது அதான் சொன்னேன், ஃபர்ஸ்ட்லி ஒரு ஜாலியாக போகணும் எவ்ரி சைல்ட். ஸ்கூல் ரொம்ப போரிங்காக இருந்தால் அதனால தான் மோஸ்ட் சில்ட்ரன்ஸ் அந்த இன்ட்ரெஸ்ட் போயிடுது. ஸோ அந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், அவேர்னஸ், ஐ திங்க் செக்ஸ் எஜுகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். புக் படிக்கிறது அது ரொம்பவே இன்ஸ்டில் பண்ணும் ஒரு சைல்டோட மைண்டில், சரி புக்ஸ்னால் இது ரொம்பவே முக்கியம். இப்போ மிஸ்டர் ஜோப் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க, ஸ்கூலில் லைப்ரரி இருக்குது ஆனால் டீச்சர்ஸ் அந்த புத்தகத்தை குழந்தைங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, பிகாஸ் தே லூஸ் இட் ஆர் தே டேர் த பேஜஸ். ஸோ அதனால் ரொம்ப முக்கியம் ஐ திங்க் இன்ஸ்டில்லிங் ரீடிங், த ரீடிங் ஹேபிட், எக்ஸ்ட்ரா கரிக்குலர்ஸ், மேபி ஒரு ஸ்போர்ட் விளையாடலாம், ஆர் எனி திங், வாட் எவர் இஸ் யுவர் இன்ட்ரெஸ்ட். எல்லாருக்கும் ஒரே இன்ட்ரெஸ்ட் இருக்கு தேவையில்லை. ஒருத்தருக்கு பியானோ இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம், ஒருத்தருக்கு ஸ்போர்ட்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம், ஒருத்தருக்கு ரைட்டிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம். ஸோ எனி திங், வாட் எவர் சூட்ஸ் த சைல்ட். ஐயோ அது ரொம்ப கான்ட்ரவர்ஷல். எனக்கு என்னன்னா இந்த மாதிரி நீங்க சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் எனக்கு இட்ஸ் ஃப்ரம் த ஹார்ட், இங்கேருந்து வரணும். அது வந்தா ஐ திங்க் ஒன்லி தென் யூ கேன் கிவ் 100%. எனக்கு கிட்ஸ்னா எனக்கு எப்பவுமே ரொம்பவே பிடிக்கும். அண்ட் ஃபார் மீ யூனிசெஃப் இஸ் ஜஸ்ட் அ பிளாட்ஃபார்ம் டு வாய்ஸ் மை தாட்ஸ்.